வணக்கம் நண்பர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது ஆறாம் வகுப்போட மட்டும் இல்லை, 12ஆம் வகுப்பு வரைக்கும் தொடரும். இது வரைக்கும் நம்ம செட் 10 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட் 11, சரிங்களா? நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது இதுதான். நீங்கள் டெஸ்ட்டை வந்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க. இந்த கொஷின்ஸை வந்துட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். அதை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு நிறையா பாசிட்டிவாகவும் இன்னும் நிறைய கொஷின்ஸை வந்துட்டு ஈகரோடையும் எங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. நம்ம இன்றைக்கி செட் 11ஓட முதல் கொஷின் பார்க்கலாம், சரிங்களா? கொஷின் நம்பர் 201, உதித்த என்று சொல்லிற்குரிய எதிர்ச்சொல். உதித்த என்று சொல்லக்கூடிய எதிர்ச்சொல். ஆப்ஷன்ஸ், தோன்றிய, குறைந்த, மறைந்த, நிறைந்த. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உதித்த அப்படின்னா தோன்றிய. நம்ம கொஷின் எல்லாம் பார்க்கணும், அது பாருங்கள் எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உதித்த என்று சொல்லக்கூடிய எதிர்ச்சொல் வந்துட்டு என்ன வரும்? மறைந்த, சரிங்களா? அடுத்தது 202வது கொஸ்டின், எந்த பாடல்கள் தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுகின்றன? எந்த பாடல்கள் தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுகின்றன? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், திரை இசை பாடல்கள், செந்தமிழ் பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், கதை பாடல்கள். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள். அடுத்ததான் 203வது கொஸ்டின், உழவர்கள் டேஸ் திங்களில் விதைப்பர், டேஸ் திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். உழவர்கள் டேஸ் திங்களில் விதைப்பர், டேஸ் திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், தை ஆடி, ஆடி தை, மார்கழி தை, தை மாசி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி தை. அடுத்ததான் 204வது கொஸ்டின், திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் டேஸ் கூட்டி கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் டேஸை கூட்டி கொள்ள வேண்டும். ஆப்ஷன்ஸ், 31, 32, 31, 30, 29. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 31, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு இப்போ 2000 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது கூட நம்ம 31 நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு 2031 அப்படிங்கிறது திருவள்ளுவர் ஆண்டு, சரிங்களா? அடுத்த நம்ம பார்க்க போகிறது 205வது கொஸ்டின், மார்கழி மாதத்தின் இறுதி நாள். மார்கழி மாதத்தின் இறுதி நாள். ஆப்ஷன்ஸ், பொங்கல் பண்டிகை, மாட்டுப்பொங்கல், அறுவடை நாள், போகி பண்டிகை. ஸோ மார்கழி மாதத்தின் இறுதி நாள் நாம் என்னவாக கொண்டாட போகிறோம்? போகி பண்டிகையாக கொண்டாடுவோம், சரிங்களா? அடுத்தது, பாண்டவர் ரதம் எங்கு உள்ளது? 206வது கொஸ்டின், பஞ்ச பாண்டவர் ரதம் எங்கு உள்ளது? ஆப்ஷன்ஸ், மாமல்லபுரம், மகாபலிபுரம், நாகர்கோவில், 1 மற்றும் 2. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 2, அதாவது மாமல்லபுரம் மகாபலிபுரம் இது ரெண்டும் ஒரே இடம்தான், சரிங்களா? அதனால் என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2. அடுத்தது 207வது கொஸ்டின், பொருந்தாததை காண்க. ஆப்ஷன்ஸ், குடைவரை கோவில்கள், ஒற்றைக்கல் கோவில்கள், புடைப்புச் சிற்பங்கள், முழு உருவச் சிற்பங்கள். 207வது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா முழு உருவச் சிற்பங்கள். அடுத்ததான் 208வது கொஸ்டின், பொருந்தாததை காண்க. ஆப்ஷன்ஸ், ந, 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 ர, ரா, ல, 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 லா, வா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா லா, வா. இதுதான் ஆன்சர், சரிங்களா? அடுத்தது, ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயங்கொழிகளில் வரும், இப்போ வா வந்துட்டு வராது, அதனால் இது வந்து பொருந்தாது, சரிங்களா? அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது 209வது கொஸ்டின், ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். ஆப்ஷன்ஸ், உயர்வான, பயனுடைய, பயன் தராத, விலையற்ற. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 209வது கொஸ்டின், பயன் தராத, சரிங்களா? ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அடுத்தது 210வது கொஸ்டின், நிலையான செல்வம் என்று திருவள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? நிலையான செல்வம் என்று திருவள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன்ஸ், பணம், ஊக்கம், தாக்கம், ஏக்கம். 210வது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கம், நிலையான செல்வம் என்று திருவள்ளுவர் வந்து ஊக்கம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு.
அடுத்ததான் 211வது கொஸ்டின். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் சொல் செல்லாத நாடில்லை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன்ஸ் நாலடியார், புறநானூறு, பழமொழி, பழமொழிநானூறு, அகநானூறு. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், நாலடியார், புறநானூறு, பழமொழி நானூறு, அகநானூறு. 211வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பழமொழி நானூறு, சரிங்களா. அடுத்ததான் 212வது கொஸ்டின் கூற்று. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றை ஒற்றுமை உண்டு. சில எழுத்துக்களுக்கிடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். கூற்று இரண்டு, ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். 212வது கொஸ்டின் கூற்று ஒன்று, சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். கூற்று இரண்டு பாருங்கள், ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இரண்டு கூற்றுகளும் தவறு. கூற்று ஒன்று மட்டும் சரி. இரண்டு கூற்றுகளும் தவறு அல்ல. கூற்று ஒன்று சரி, கூற்று இரண்டு தவறு. இதில் பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இரண்டு கூற்றுகளும் தவறு அப்படிங்கிறது இங்கே கடைசி அல்லன்னு கொடுத்துருப்பான். ஸோ இதை வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும். எதுவுமே நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்கள். அவசரப்பட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மார்க் போயிடும், சரிங்களா. ஸோ 212வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு கூற்றுகளும் தவறு அல்ல. ஏன்னா இந்த கூற்றும் சரி, இந்த கூற்றும் சரி. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் நல்லா பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்ததான் 213வது கொஸ்டின், நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் பொருந்தாதவர் யார். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் பொருந்தாதவர் யார். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஜவஹர்லால் நேரு, கார்ல் மார்க்ஸ், அறிஞர் அண்ணா, பெரியார். 213வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பெரியார். மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி போயிட்டு அங்கே மோஸ்ட்லி படித்து உயர்ந்த நிலை வந்து அடைஞ்சவங்களாக இருக்காங்க. அடுத்தது 214வது கொஸ்டின், சிறந்த நூலகர்களுக்கான விருது யார் பெயரில் வழங்கப்படுகிறது. சிறந்த நூலகர்களுக்கான விருது யார் பெயரில் வழங்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், இரா அரங்கநாதன், அறிஞர் அண்ணா. 214வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இரா அரங்கநாதன். அடுத்தது 215வது கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை தலங்கள் உள்ளன. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை தலங்கள் உள்ளன. ஆக்சுவலி இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் போக வேண்டிய இடம், மறக்காமல் போங்க. குழந்தைங்க இருந்தாலும் கூட்டிகிட்டு போங்க, சரிங்களா. சூப்பராக இருக்கும், நிறைய புக்ஸ் இருக்கும், போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சரிங்களா. சரி, இந்த கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். 6, 7, 5, 8. என்னோடய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க, இது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8, சரிங்களா. அடுத்துதான் 216வது கொஸ்டின், கீழ்த்திசை சுவடி நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனையாவது தளத்தில் உள்ளது. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனையாவது தளத்தில் உள்ளது. ஆப்ஷன்ஸ், 6ஆம் தளம், 7ஆம் தளம், 8ஆம் தளம், 9ஆம் தளம். 216வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தளம், ஓகேங்களா. இந்த 7ஆம் தளத்தில் தான் கீழ்த்திசை சுவடி நூலகம் வந்துட்டு இருக்குது. அடுத்தது 217வது கொஸ்டின், ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது. ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், சீனா. 217வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சீனா. அதாவது 2வது மிகப்பெரிய நூலகம் வந்துட்டு எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு மிகப்பெரிய நூலகம் வந்து சீனாவில் இருக்குது, அதாவது ஆசிய கண்டத்திலேயே அப்படின்னு கேட்டால், சரிங்களா. அடுத்தது 218வது கொஸ்டின், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய தளம் கொடுத்துட்டு அது அதில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஓகே, இப்போ பார்க்கலாம்.
முதல் தளம், முதல் தளம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ, அதாவது குழந்தைகளுக்கு உண்டான தளம். சரிங்களா, முதல் தளத்தில் என்ன இருக்கும், குழந்தைகளுக்கு உண்டான இதெல்லாம் இருக்கும். சரிங்களா, குழந்தைகள் பிரிவு. அடுத்தது தரைத்தளம், தரைத்தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா சொந்த நூல் படிப்பகம். அதாவது இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ரெஃபரன்ஸ் ஹால்னு ஒன்று இருக்கும், அதுவும் கீழ்த்தளத்தில் தான் இருக்கும். சரிங்களா, அதாவது தரைத்தளத்தில் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சொந்த புக்ஸையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காம் தளம், நான்காம் தளத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளியல், சட்டம் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா, இதுக்குண்டான புத்தகங்கள்லாம் இருக்கும். அடுத்தது ஆறாம் தளம், ஆறாம் தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொறியியல் சம்மந்தமான புத்தகங்கள்லாம் இருக்கும், பொறியியல் சம்மந்தமான புத்தகங்கள்லாம் இருக்கும். அடுத்தது ஐந்தாம் தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணிதம், அறிவியல் இது சம்மந்தமான புத்தகங்கள்லாம் இருக்கும். சரிங்களா, ஸோ நீங்கள் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அண்ணா நூற்று நூலகம் ஒரு டைமாவது போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய புக்ஸ் இருக்குது, எல்லாருமே கண்டிப்பாக போக வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை போனீங்கன்னா அண்ணா நூற்று நூலகம் போகாமல் யாரும் ரிட்டர்ன் வராதிங்க, உங்களுக்கே போய் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ புக்ஸ் இருக்குது, படிக்க படிக்க நிறைய இருக்குது. சரிங்களா, ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா 219வது க்வெஸ்சனுக்கு போகிறோம். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், ஆப்ஷன் பாருங்கள், ஈரா அரங்கநாதன், அறிஞர் அண்ணா, அண்ணல் அம்பேத்கர், பெரியார். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈரா அரங்கநாதன். அடுத்ததாக பாருங்கள் 220வது க்வெஸ்சன், பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம், பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம், ஆப்ஷன்ஸ் பேருந்து வசதி இல்லை, பண வசதி இல்லை, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, ஆடு மேய்க்க ஆள் இல்லை. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. சரிங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட பார்த்தீங்க அப்படின்னா 11 செட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி வந்து நீங்கள் டவுட்ஸ் ஏதாவது கேட்டுக்கலாம். இதே போல் உங்களுக்கு ஆப் வந்துட்டு கணேசர் ஆல்ரெடி வீடியோவை போட்டிருப்பாரு, ஸோ அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் நேம். நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அது போக இல்லை நாங்கள் ரிப்பீட்டடாக நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட் வந்துட்டு பேக்கேஜ் நீங்கள் கொடுத்து நீங்கள் அந்த ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 100 ரூபீஸ் தான், நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் போடுற டெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்போனாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ.